हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमम् देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते किरिं किरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைதன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜெய் ஷில பிரபுபா திகி ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் இரண்டு அஜாமிலன் தூதர்களால் விடுவிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறு குருணாம் ச

பிராயச்சித்த முறைகள் பாப்பானா பாவ செயல்களின் ஞாத்வா நன்கு அறிந்து உக்தானி விதிக்கப்பட்டுள்ள மகாரிஷிபி மகாரிஷிகளால் டிரான்ஸ்லேஷன் பெரிதும் சிறிதுமான பாவங்களுக்கு பெரிதும் சிறிதுமான பிராயச்சித்த முறைகளை ஒருவன் மேற்கொள்ள வேண்டும் என்று வேத வல்லுநர்களாலும் முனிவர்களாலும் விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஹரே கிருஷ்ண மந்திர ஜபமானது பெரிதும் சிறிதுமான பாவங்களின் எல்லா விளைவுகளையும் ஒட்டுமொத்தமாக அழித்து விடுகிறது பை ஷில பிரபுபா ஷில பிரபுபா இது தொடர்பாக கௌரவர்களின் தண்டனையிலிருந்து சாம்பன் காப்பாற்றப்பட்ட பொழுது நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை ஷில விஸ்வநாத சக்கரவர்த்தி தாகூரார் விவரிக்கிறார் சாம்பன் துரியோதனனின் மகள் மீது காதல் கொண்டார் ஷத்ரிய வழக்கப்படி ஒருவன் தனது வீர பராக்கிரமத்தை நிரூபித்து காட்டினால் மட்டுமே ஒரு ஷத்திரிய பெண்ணை மணந்து கொள்ளலாம் என்ற மரபு உண்டு எனவே சாம்பன் துரியோதனனின் மகளை கடத்தி சென்று விட்டார் அதன் விளைவாக அவர் கௌரவர்களால் கைது செய்யப்பட்டார் பிறகு அவரை விடுவிக்க பகவான் பலராமர் வந்தபோது சாம்பனை விடுவிப்பது பற்றிய ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த வாக்குவாதத்தினால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காததால் பலராமர் தமது சக்தியை பிரயோகித்து அஷ் அஸ்தினாபுரம் முழுவதுமே நடுநடுங்கி அழிந்து விடுவது போன்ற ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்தினார் அதன் பிறகு பிரச்சனை தீர்க்கப்பட்டு சாம்பன் துரியோதனனின் மகளை மணந்தார் இதன் பொருள் என்னவென்றால் பரமபுருஷரான கிருஷ்ண பலராமரிடம் நாம் சரணடைய வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய காக்கும் சக்திக்கு ஈடான எந்த சக்தியுமே இந்த ஜட உலகத்தில் இல்லை ஹரி கிருஷ்ணர் பலராமர் அல்லது நாராயணரின் நாமத்தை ஒருவன் ஜபித்தால் அவனுடைய பாவ விளைவுகள் எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் அவை உடனே மறைந்துவிடும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஆறு அத்தியாயம் இரண்டு அஜாமிலன் தூதர்களால் விடுவிக்கப்படுதல் என்னும் தலைப்பில் பதம் பதினாறுடைய சில பக்தி விதந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்